கூட்டணியை மிரட்டிய சமாஜ்வாடி, விழிப்பிதுங்கும் காங்கிரஸ், காலியாகும் எம்விஏ கூட்டணி. எங்கள் வேட்பாளர்களை அங்கீகரிக்காவிட்டால் 25 முதல் 30 சுயேச்சைகளை நிறுத்துவோம் என்று எம்பிஏ கூட்டணிக்கு சமாஜ்வாடி மிரட்டல் விடுத்துள்ளது. மகாராஷ்டிராவில் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து விரைவில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளனர் என்ற செய்தி வந்த வேளையில், சோதனையாக எங்கள் வேட்பாளர்களை அங்கீகரிக்காவிட்டால் 25 முதல் 30 சுயேச்சைகளை நிறுத்துவோம் என்று எம்பிஏ கூட்டணிக்கு சமாஜ்வாடி மிரட்டல் விடுத்துள்ளது. அது குறித்தான ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. 288 உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டசபைக்கு நவம்பர் 20 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நவம்பர் 23 வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. தற்போதைய சட்டசபையின் பதவிக்காலம் நவம்பர் 26 முடிவடைய உள்ளது. அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் நவம்பர் 20 ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் எதிர்க்கட்சிகள் அடங்கிய மகா விகாஸ் அகாடி கூட்டணி தங்களுக்கு இடையேயான தொகுதி பங்கீட்டில் உடன்பாட்டை எட்டியுள்ளதாக கூறப்பட்டது. அதன்படி மாநிலத்தில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா 90 முதல் 95 இடங்களிலும், காங்கிரஸ் 103 முதல் 108 இடங்களிலும், சரத்பவாரின் என்சிபி 80 முதல் 85 இடங்களிலும் போட்டியிட உள்ளன. அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி கட்சி மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி உட்பட மற்ற சிறிய கட்சிகள் 3 முதல் 6 இடங்களை பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. விரைவில் வேட்பாளர்கள் அறிவிப்பும் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியானது. ஆனாலும் குறிப்பாக மும்பையில் உள்ள தொகுதிகளை பங்கீடு செய்வதில்தான் கடும் இழுபறி நீடித்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் அந்த மாநகராட்சியில் மொத்தமுள்ள 36 தொகுதிகளில் சிவசேனா 18 இடங்களிலும், காங்கிரஸ் 14 இடங்களிலும், என்சிபி 2 இடங்களிலும் போட்டியிட உள்ளதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சமாஜ்வாதி கட்சியும் ஆம் ஆத்மி கட்சியும் தலா ஒரு இடத்தில் போட்டியிடுவதாக கூறப்படுகிறது. எம்விஏ கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், சிவசேனா மற்றும் என்சிபி ஆகிய கட்சிகள் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் நானா பட்டேல், முன்னாள் முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவான், நிதின் ராவத் ஆகியோர் காங்கிரஸ் வேட்பாளர்களின் முதல் பட்டியலில் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மகாராஷ்டிராவில் தாங்கள் அறிவித்துள்ள 5 வேட்பாளர்களுக்கு மகா விகாஸ் அகாடி கூட்டணி ஒப்புதல் அளிக்காவிட்டால் 25 முதல் 30 சுயேச்சை வேட்பாளர்களை நிறுத்துவோம் என சமாஜ்வாடி கட்சி மிரட்டல் விடுத்துள்ளது. மொத்தம் 280 இடங்களை கொண்ட மகாராஷ்டிர சட்டப்பேரவைக்கு எம்விஏ கூட்டணியில் சமாஜ்வாடி கட்சியானது 12 இடங்களை கேட்டது. ஆனால் தொகுதி பங்கீடு தாமதம் ஆவதால் 5 தொகுதிகளில் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மகாராஷ்டிர மாநில சமாஜ்வாதி தலைவர் அபு ஆஸ்மி வேட்பு மனு தாக்கல் முடிவடைய ஒரு நாளே உள்ளது, அடுத்து ஆட்சி அமைக்கப் போவதாக கூறுவோர் கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் தொகுதிகளை ஒதுக்காமல் இருப்பது வருத்தம் அளிக்கிறது, இவ்வளவு காலதாமதம் மகா விகாஸ் அகாடியின் பெரிய தவறு என்று கூறியிருக்கிறார். நான் எனது அதிருப்தியை சரத்பவாரிடம் கூறிவிட்டேன். நாங்கள் 5 வேட்பாளர்களை அறிவித்துள்ளோம். இதனை எம்பிஏ அங்கீகரிக்க வேண்டும். இல்லாவிடில் 20 முதல் 30 சுயேச்சை வேட்பாளர்களை நிறுத்துவோம் என்று அதிரடியாக கூறியிருக்கிறார். கடந்த காலங்களில் காங்கிரஸ் 2 முறை துரோகம் செய்ததால் நான் பயப்படுகிறேன். கடைசி நிமிடம் வரை எங்களை காத்திருக்க வைத்துவிட்டு கடைசியில் எந்த இடமும் தரவில்லை. இதுதான் அவர்களுடைய வாடிக்கை. ஒவ்வொரு முடிவுக்கும் டெல்லிக்கு செல்வதால் காங்கிரஸ் தோல்வியடைகிறது. மாநில காங்கிரஸ் தலைவரை ஏன் முடிவெடுக்க அனுமதிக்க கூடாது? இது அவர்கள் செய்யும் பெரிய தவறாகும் என்றார். சமாஜ்வாடி மாநில தலைவர் என்ற முறையில் என்னுடைய நிலைமையை நான் கூறுகிறேன். இதனை கருத்தில் கொண்டு மிக விரைவில் எங்கள் கோரிக்கையை ஏற்று கூட்டணி வெற்றிக்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கட்சிகள் மொத்தம் குறைந்தது 250 வேட்பாளர்களின் பெயர்களை அறிவித்துள்ளன. இந்த தொகுதிகளில் கூட்டணி ஒவ்வொரு கட்சியின் பலத்திலும் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ கவனம் செலுத்தி அதற்கேற்ப ஒருவருக்கு ஒருவர் இடங்களை ஒதுக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பண்டிகை சலுகை இதுவரை அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களின் பகுப்பாய்வு 85 இடங்களுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ள சிவசேனா கொங்கன் பிராந்தியம் மற்றும் மும்பை பெருநகர பிராந்தியத்திற்கு 40 வேட்பாளர்களை வழங்கியிருக்கிறது. இரண்டாவது அதிகபட்சமாக மராத்வாடாவுக்கு 13 வேட்பாளர்களும், வடக்கு மகாராஷ்டிராவில் 11 வேட்பாளர்களும் உள்ளனர். விதர்பா மற்றும் மேற்கு மகாராஷ்டிராவிற்கு முறையே 9 மற்றும் 7 வேட்பாளர்களை அது அறிவித்திருக்கிறது. 99 வேட்பாளர்களின் பட்டியலை அறிவித்துள்ள காங்கிரஸ்
விதர்பாவுக்கு அதிகபட்சமாக 34 வேட்பாளர்களையும், கொங்கன் மற்றும் எம்எம்ஆருக்கு 17 வேட்பாளர்களையும், மேற்கு மகாராஷ்டிராவிற்கு 15 வேட்பாளர்களையும், மராத்வாடாவிற்கு 14 வேட்பாளர்களையும், வடக்கு மகாராஷ்டிராவுக்கு 11 வேட்பாளர்களையும் அறிவித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு மகாராஷ்டிராவிற்கு 29 வேட்பாளர்களையும், மராத்வாடாவிற்கு 12 வேட்பாளர்களையும், மீதமுள்ள 3 பிராந்தியங்களிலிருந்து தலா 8 வேட்பாளர்களையும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியானது அறிவித்திருக்கிறது. அது கேட்டபடியே நடந்திருக்கிறது. பட் துளே சிட்டி, மாலேகான் சென்ட்ரல், பிவண்டி கிழக்கு, பிவண்டி மேற்கு, மன்குர்த்த சிவாஜி நகர் ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்களுக்கு சமாஜ்வாதி கட்சி ஏற்கனவே ஏபி படிவங்களை வழங்கியிருக்கிறது. இருப்பினும் ஆஸ்மி மன்குர்த்த சிவாஜி நகர் தொகுதி எம்எல்ஏவாகவும், ரியாஸ் ஷேக் பிவண்டி கிழக்கு எம்எல்ஏவாகவும் இருக்கிறார்கள். இந்த தொகுதியில் சிறுபான்மையினரின் செல்வாக்கு கணிசமாக இருப்பதால் சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. சமீபத்தில் அகிலேஷ் யாதவ் துலே மற்றும் துலே நகரம் மற்றும் மாலேகான் அவுட்டரில் பல பேரணிகளை நடத்தி எம்பிஏ தலைவர்களை சமாஜ்வாதியின் கோரிக்கைகளில் ஈடுபடுமாறு வலியுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா ஆகிய கட்சிகளிடமிருந்து எந்த பதிலும் வராததால் ஆஸ்மி விரக்தி அடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. சமாஜ்வாதி கட்சி ஏற்கனவே தனது தொகுதி கோரிக்கையை 13 5 குறைத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் எம்பிஏ தலைமை கோரிக்கைக்கு பதிலளிக்கவில்லை. மகாராஷ்டிராவில் 20 இடங்களில் போட்டியிட சமாஜ்வாதி கட்சி திட்டமிட்டுள்ளது என்று ஆஸ்மி குறிப்பிட்டார். மறுபுறம் இருக்கை பகிர்வு குறித்த விவாதங்கள் நடந்து வருவதாகவும், சிவசேனா இப்பகுதியில் ஒரு கோட்டையை கொண்டிருப்பதால் துளே நகரம் போன்ற சில இடங்கள் சர்ச்சையில் இருப்பதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன. முன்னதாக மகா விகாஸ் அகாடி கூட்டணியிலேயே பிளவு அதிகரித்து வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. சிவசேனா, யூடிபி, காங்கிரஸ் மாநில தலைவர் நானா பட்டோலுடன் தொகுதி பகிர்வு பேச்சுவார்த்தைகளை நடத்த மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இது மகாராஷ்டிரா மாநில தேர்தலுக்கு முன்னதாக எம்பிஏ கூட்டணிக்கு சரியான சந்தர்ப்பத்தை அளிக்கவில்லை என்பதனுடைய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸ், என்சிபி மற்றும் சிவசேனா, யூடிபி ஆகியவற்றை உள்ளடக்கிய மகா விகாஸ் கூட்டணி 288 சட்டமன்ற தொகுதிகளில் 260 தொகுதிகளில் ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதாக கூறிய மறுநாளே சிவசேனா யூடிபி தலைவர் சஞ்சய் ராவத் 200 இடங்களில் மட்டுமே உடன்பாடு எட்டப்பட்டதாக கூறி அதையும் மறுத்தார். அவரது பெயரை குறிப்பிடாமல் மகாராஷ்டிராவில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் முடிவுகளை எடுக்கும் திறனற்றவர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். சமாஜ்வாதி கட்சியின் தலைவரும் நடிகையுமான ஸ்வரா பாஸ்கரின் கணவர் பகத் அகமது ஞாயிற்றுக்கிழமை தேசியவாத காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது. அவருக்கு அணுசக்தி நகர் தொகுதியில் இருந்து என்சிபியின் சனா மாலிக்கை எதிர்த்து டிக்கெட் வழங்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 27 நிலவரப்படி எதிர்கட்சிகளின் தொகுதி பங்கீடு பற்றியும் பார்ப்போம். இதனிடையே ஆளும் மகாயுதி கூட்டணியும் சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தை முடித்து விட்டதாக தெரிகிறது. ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா 78 இடங்களிலும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி 54 இடங்களிலும், பாஜக 156 இடங்களிலும் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் பாஜக ஏற்கனவே முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியும் 45 பேர் அடங்கிய வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தானே நகரின் கோப்ரி பஞ்சபகத் பகுதியில் போட்டியிடுகிறார். கடந்த 2022 அப்போதைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவிற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டு வெளியேறிய போது ஷிண்டேவிற்கு ஆதரவாக இருந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது.